காணாமல் போன 9 வயதுடைய சிறுமி இன்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பண்டாரகம அட்டுலுக்கம பகுதியில் வைத்து நேற்றைய தினம் குறித்த சிறுமி காணாமல் போனதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சிறுமியின் சடலம் அவரது வீட்டிற்கு அருகிலுள்ள சேற்றுக்குள் அமிழ்த்தி வைக்கப்பட்ட நிலையில் அவரது சடலம் தற்போது மீட்கப்பட்டுள்ளது. அட்டுலுக்கம பிரதேசத்தைச் சேர்ந்த 9 வயதான சிறுமி பாத்திமா ஆயிஷா நேற்று வீட்டிற்கு அருகில் இருக்கும் கோழி கடை ஒன்றிற்கு சென்றுள்ளார். அதன் பின்பு அவர் வருகின்ற வழி வீடு திரும்பாமல் காணாமல் போயிருக்கின்றார். இந்த நிலையில் சிறுமி காணாமல் போனதாக நேற்றைய தினம் செய்யப்பட்ட முறைப்பாட்டினை அடுத்து போலீசார் கடுமையான தேடுதல்களை மேற்கொண்டனர். சிறுமியை தேடி கண்டுபிடிப்பதற்காக போலீசார் மோப்பநாய் சகிதம் 4 விசாரணை குழுக்கள் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தது. இந்த நிலையில் வேன் ஒன்றில் கடத்தப்பட்டதாகவும் புறக்கோட்டையில் இன்னும் ஒரு சிறுமியுடன் காணப்படுவதாகவும் பல்வேறு தகவல்கள் பரவியிருந்தன. இதனை அடுத்து தற்போது சிறுமி அவரது வீட்டில் கிட்டத்தட்ட 150 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பாழடைந்த சதுப்பு நிலத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உள்ளூர் பாடசாலை ஒன்றில் தரம் 4 கல்வி பயிலும் பாத்திமா நேற்று காலை 10 மணி அளவில் உணவு வாங்குவதற்காக அருகிலுள்ள வியாபார தளத்திற்கு சென்றிருந்ததாகவும் எனினும் அவர் வீடு திரும்பி வரவில்லை என்றும் போலீசின் முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் தெரிய வந்தது. அவர் வீடு திரும்பாததால் உறவினர்கள் மற்றும் அயலில் இருப்பவர்கள் தேடி பார்த்த பின்பு அவரை காணாததால் உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக குறித்த பகுதியில் உள்ள CCTV காணொளிகள் பெறப்பட்டு போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டனர். இதன் போது சிறுமி வேன் ஒன்றில் கடத்தப்பட்டதாகவும் வேன் ஒன்றின் இலக்க தகடுகள் சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தது. ஆனால் இதில் எவ்வித உண்மையும் இல்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்துடன் தொடர்பு படுத்தப்படும் வேனை போலீசார் தேடி பரிசோதித்த போது குறித்த வேனுக்கும் சிறுமி காணாமல் போனமைக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் தாய், தந்தை மற்றும் உறவினர்கள் உட்பட 20 பேரிடம் தற்போது வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சிறுமியின் மரணத்தில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளதாகவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். குறித்த சிறுமி விற்பனை நிலையம் ஒன்றிலிருந்து வெளியே செல்லும் போது அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிற்றுந்து தொடர்பாக காவல்துறையினர் தற்போது தீவிர பரிசோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். CCTV காணொளிகள் மூலம் பெறப்பட்ட தகவலுக்கு அமைய குறித்த சிற்றுந்தியின் இலக்க தகடுகளை அடையாளம் கண்ட போலீசார் அதன் உரிமையாளரிடம் தற்போது பல்வேறு விடயங்களை கேட்டறிந்து வருகின்றனர். உணவுக்காக வெளியே சென்று காணாமல் போன பாத்திமாவின் மரணத்தில் தற்போது வரை பல்வேறு மர்மங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது கொலையாக இருக்கலாம் என்றும் கொலை செய்யப்பட்ட பின்னர் பாத்திமாவின் உடல் சேறு நிறைந்த சகதிக்குள் வீசி எறியப்பட்டிருக்கலாம் என்றும் பல்வேறு சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் தங்களுடைய விசாரணைகளை தொடர்ந்து வருகின்றனர். பாத்திமாவின் மரணத்திற்கு முடிவை நாங்களும் எதிர்பார்த்து நிற்கின்றோம்.